Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara காஞ்சிபுரத்தில் பெரியவர் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சுமங்கலி பெரியவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரிடம் ஏதோ விண்ணப்பம் கொடுக்க நினைத்தவள் போல அவருக்கு அருகிலேயே ஒதுங்கி நின்றாள். பெரியவர் என்ன வேணும் என்பது போல அவரை பார்த்தார். நிஜமாகவே மனசு உருகி ஒரு பிரார்த்தனையை அவரிடம் வேண்டினாள். பெரியவா, நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். பெரியவா, அனுகிரகம் பண்ணணும். சுற்றி இருந்தவர்களும் மனசை கூராக்கி கொண்டு பெரியவரின் திருவாக்கை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். உங்க ஆத்துக்கு யார் வந்து கேட்டாலும் வயிறு நிறைய சாப்பாடு போடு, தீர்த்தம் கொடு. பிச்சைக்காரர் வந்து கேட்டா கட்டாயம் அவளுக்கும் தர்மம் பண்ணு. நீ தீர்க்க சுமங்கலியா இருப்பே. திருக்கரத்தை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு குங்கும பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அந்த அம்மாவுக்கோ பரம சந்தோஷம். கட்டாயம் அப்படியே பண்றேன் பெரியவா, சொன்னவாறு செய்யவும் செய்தாள். தன்னுடைய 86வது வயதில் சுமங்கலியாக சிவலோக பிராப்தி அடைந்தாள். நம்ம வீடுகளுக்கு யார் வந்தாலும் அவளுக்கு வயிறு நன்னா நிறையற மாதிரி முகம் சுளிக்காம சந்தோஷமா சாப்பாடு போட்டாலும் தர்மம்னு யார் வந்தாலும் நம்மால முடிஞ்சதை தாராளமாக கொடுத்தாலும் இந்த லோக சௌக்கியமும் பரலோக சௌக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும். இது பெரியவருடைய அருள்வாக்கு. அனைத்து பக்தர்களிடமும் அடிக்கடி இதை வலியுறுத்துவார். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.